ஃபுல்லாக மேகமூட்டங்கள் பயங்கரமாக இருக்குது. வேறு என்னென்ன இருக்குங்கண்ணா இந்த பக்கம் யானை போக? அது சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எக்கச்சக்கமாக இருக்கு. அது இப்போ பிறப்பட சீசன் ஆயிடுச்சிங்களா? சரிங்க. நீ சாயந்தரம் கடை அங்கே ஒரு நாலு உருப்படி இருக்கு. அது பகல நைட்டு எந்த நேரம் அனி டைம் சுற்றிட்டு அப்படிங்களா? எப்போ வேணும் இருக்கும் இந்த மெயின் ரோட்டில் வச்சு? சரிங்க சரிங்க. ஒரே வாரத்தில் ரெண்டு பேர் ஒரு ஒரு ஆளுங்க எஸ்டேட் வேலைக்கு போயிட்டு மேலே அங்கே. ஓஹோ. இந்த இடத்துல சாயந்தரம் ஒரு ஆறு மணி கொஞ்சம் காலையில் வரும் ஒம்பது எட்டு ஆ ஒம்பது மணிக்கு அப்படி என்ன போனால் போயிட்டு வரும். நடந்த போகணும், நடந்த போகணும். அஞ்சாறு பேர் போகும்போது ஒரு பையல். ஓ சரிங்க. ஒரு ஆளுக்கு போனால் கொஞ்சம் பையல். யானை இருக்குது, சிறுத்தை இருக்குது, எருமை இருக்குது, எருமை எல்லாம் இருக்குது. நடந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் கரிக்கூர் பகுதியை சேர்ந்த ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. ஏற்கனவே இந்த வழியில் சில மலை கிராமங்கள்லாம் பார்த்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அம்மா இதில் போனால் என்னென்ன ஊர் இருக்குமா? வக்கணவரம். எவ்வளோ தூரம் வருங்க? 2 கிலோமீட்டருங்களா? சரி சரி. வழி நல்லா இருக்குங்களா? இதே மாதிரி அப்படியே. ஆமாம், காரமலையிலேருந்து வர்றாங்கம்மா. ஆமாங்க. நான் ஒரு ஆமாங்க ரோட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த குள்ளங்கரை இதெல்லாம் போயிருந்தேங்க. குள்ளங்கரை, கண்டிப்பட்டி இதெல்லாம் போயிட்டு அப்படியே சரி இந்த கரிக்கூர் வழியில் வந்தேன். இங்கே வந்து சாமக்குடல ஊர் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி, அதனால் தான் அப்படியே பார்க்கலான்னு வந்தேங்க. இங்கெல்லாம் மலைங்களா இப்போ? அதாவது லேசாக தூரிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் போயிட்டு வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி சார். சார், நீங்களே எந்த ஊருமா? வக்கண மரங்களா? ஓ சரி சரிங்க. ஆ சரிங்க. முன்னாடி இருக்கிறது பங்களா படிக்கை. பங்களா படிக்கை. சரிங்க சரிங்க. அடுத்தது வந்து வக்கண மரம். ம் ம். வக்கண பங்களா படிக்கை முடியூரு. சாமக்குடல் மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்க. சக்கப்படைக்கு ஒரு டைம் வந்திருக்கேன். ஓ அப்படிங்களா? ஓ சரி. மேலே வந்து கொக்கோடு இருக்கு. கொக்கோடு இருக்குங்க. ஓ சரிங்க. சக்கப்படைக்கு மட்டும் ஒரு டைம் வந்திருக்கேங்க. அங்கே சிவசாமி இருக்கார் இல்லைங்க, அவர் தெரியுங்க. அவர் நான் வந்து இங்கே கொப்பையூரில் பார்த்தேன். சரி, அதனால் பார்த்தோன்னா வந்து ஒரு வாரம் வந்து பார்த்துட்டு போனேன். போன மாதம் வந்திருந்தேன். சரி, அதனால சரி கீழே சாமக்குடல் வரைக்கும் போகலான்னு வந்தேங்க இன்றைக்கி. சரி நல்லது. சரி சரிங்க, நல்லது நல்லது. எங்கேங்க? பாருங்க பாருங்க, கண்டிப்பா போடுவாங்க, கண்டிப்பாங்க. இந்த வழியில் இப்போ வந்துட்டு இருக்கேன். ரெண்டு தாய்மார்கிட்ட கேட்டேங்க. இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட 8 மலை கிராமங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே வந்து கரிக்கையூர் மட்டும்தாங்க. கரிக்கையூரும் அதுக்கடுத்தபடி வந்து சக்கப்படுகை அப்படிங்கிற ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சரவணன் சொல்லி சாமக்குடல் அப்படிங்கிற இன்னொரு கிராமமும் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனால் இங்கே வந்து 8 மலை கிராமங்கள் இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற தாய்மார்கள் சொல்லி கேள்விப்பட்டேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுங்க. நம்மளோட சேனலில் வந்து பலரும் அறியப்படாத மலை கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. அதனால் மறக்காமல் வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன வீடியோவில் இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு ஐயாங்களையும் ஒரு இந்த கிராமத்தை சேர்ந்தால் வந்து இன்னொருத்தரையும் மூணு பேரும் பார்த்தேங்க. பார்த்து இங்கே வந்து பேசிவிட்டு நான் வந்து இந்த வழியில் போனேன். இப்போ இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஒரு ஐயா கூப்பிட்றாரு. ஐயா அந்த பக்கம் போனால் என்ன ஊருங்க? பங்களப்படிங்க. எவ்வளோ தூரம் போகணுங்க? பக்கங்களா? சரி சார். நீங்கள் எந்த ஊருங்க? பங்களப்படிங்களா? சரி சார். நான் காரமலையிலேருந்து வரேங்க ஐயா. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிராமலாம் சுற்றி இருக்கிற கிராமலாம் பார்க்கலான்னு வந்தேங்க. உங்கள் பேருங்கய்யா? பழனி. பழனிங்களா? சரி சரிங்க. பங்களப்படிகள் எத்தனை வீடு இருக்குங்க? இங்கே 40 வீடு. 40 வீடுங்களா? ஓ சரிங்க. போய் பார்க்கலாங்களா? சரி சரி சரி. ஆளாக இருப்பாங்களா உங்கள இருப்பாங்க? சரி சரி. நல்லதுங்க. இங்கே இந்த வழியில் போனோம்னா பங்களப்படிகை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒரு ஐயா நம்மளுக்கு சொன்னார். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பங்களப்படிகை அப்படிங்கிற மலை கிராமத்தை பார்க்குறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கங்க. பாருங்கள் இந்த இடத்துல இங்கே ஒரு வழி போகுது. ஒரு தார் ரோடு தான், இருந்தாலும் வந்து டேமேஜான தார் ரோடு, ஜல்லியெல்லாம் வந்து வந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தோன்னா இதுதான் இந்த கிராமங்களுக்கு போகிற மெயின் ரோடு. இந்த வழியில் தான் நம்ம வந்தோம். இதுக்கு மேலே இன்னும் கீழே போகுது ரோடு. இந்த ரோட்டில் போனோம்னா இன்னும் சில கிராமங்களை பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இங்கே இருந்து இந்த வழியில் போய் பங்களாப்படி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணாதது உங்கள் இஷ்டம் தான், நான் தப்பு சொல்லலை. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான மலை கிராமங்களுக்கே இன்னும் போய் நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு கண்டிப்பாக அதிகமாகும். உங்களோட சப்போர்ட்டு தான் நான் வந்து மேல்மேலே வளர்றதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து இந்த வழியில் போய் பங்களாப்படிகை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோங்க. மண் ரோடு தான், மண் ரோடு இல்லை, தார் ரோடு, டேமேஜான தார் ரோடு. இந்த பக்கம் இருக்கிற மலைகளோட வியூலாம் வந்து பார்க்குறக்கு செமையாக இருக்குதுங்க. நம்ம வந்து இங்கேருந்து தான் வந்தோம், இங்கே இந்த மலைக்கு மேலே இந்த வழியில் வந்தோம். இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, ஃபுல்லாக மேகமூட்டங்கள் பயங்கரமாக இருக்குது. டைம் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு 11:30. 11:30 எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி ஒரு ஐயா இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கிராமத்தை பற்றி. அண்ணா இது என்ன ஊருங்கண்ணா? பங்களப்படிங்களா? அண்ணா நான் காரமணிலேருந்து வர்றேங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சரி, இந்த கிராமங்களாம் பார்க்கலான்னு வந்தேன். இதான் ஊருங்களா? இன்னும் கீழே போகணுங்களா? இதான் ஊருங்களா? சரி. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? கணேஷ். கணேஷுங்களா? சரிங்க. இங்கே பங்களாப்படியில் எத்தனை வீடு இருக்குங்க? 60 வீடுங்களா? 60 குடும்பம் இங்கே தான் இருக்குங்களா? இல்லை இந்த நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குடும்பங்கள் வந்து காலி பண்ணிட்டுல போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லை, போயிட்டு வந்துடுவோம். ஆ சரி சார். சரிங்க. சரி, உங்களுக்கு என்ன தொழில்னா? கூலி வேலை. கூலி வேலைங்களா? எங்கே போகிறீங்க? இங்கே எஸ்டேட் வேலை. எஸ்டேட் வேலைங்களா? சரி சரிங்க. ஏரியாலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, அதனால தான் சரி வீடியோ எடுத்து பார்த்தோன்னா மக்களுக்கெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி வந்தேங்க. நிறைய மலை கிராமங்கள்லாம் போயிருக்கேன். இந்த வழியில் அந்த குள்ளங்கரை, கண்டிப்பட்டி, அப்புறம் அந்த பக்கம் பார்த்தோன்னா அந்தியரை, அந்தியரை, மெட்டுக்கல், மெட்டுக்கல், பாவியூர்,
அப்புறம் கொடகூர் இதெல்லாம் போயிருக்குங்க. போயிட்டு வந்து சரி இந்த வழியில் இன்னும் கரிக்கூர் வழியில் அப்படியே வரலான்னு சொல்லி ஒரு அந்த பிரிவுலேருந்து அப்படியே உள்ள ஆமாங்க ஒரு மாதம் முன்னாடி ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போனேங்க. பார்த்துட்டு வந்து சக்கப்படி வரைக்கும் பார்த்துட்டு போனேன். ஆமாம் ஆமாங்க. சரி அதனால் பார்த்தோன்னா சரி இன்றைக்கி அப்படியே பார்த்தோன்னா வரலான்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கெல்லாம் பங்களா படிக்க அப்புறம் சாமக்கூடலாம் சொன்னாங்க. லாஸ்ட்டுங்களா? சரிங்க அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் வந்தேங்கண்ணா. இனிமேல் போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ளே வரேன். வந்த இனிமேல் அப்படியே ஒரு 3-4 மணி வரைக்கும் அப்படியே 2 வருஷத்தில் பார்த்து போகலான்னு வந்தங்க. சரி சரி உள்ளே போன ஊரில் ஆள் இருப்பாங்களாங்க பார்க்கலாங்க. சரி 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 நல்லங்கண்ணா பண்ணுறேன். இப்போ நடந்தே போகலாமாண்ணா இல்லை பைக்கில் போகலாமா? நடந்து போகிறேன். இது வரைக்கும் தான் பைக் போங்களா? ஓ அப்படி நீங்கள் நிப்பாட்டில நிப்பாட்டில. சரி சரிண்ணா சரி நல்லதுங்கண்ணா பார்த்து வரேங்க. இந்த பக்கம் எப்படிண்ணா யானைகள்லாம் இருக்குங்களா? யானைக்கலாட்டெல்லாம் இருங்க. வேறு என்னென்ன இருக்குங்கண்ணா இந்த பக்கம் யானை போக? சொல்ல முடியாது சொல்ல முடியாது. எக்கச்சக்கமாக இருக்கு. இப்போ பிறப்பட சீசன் ஆயிடுச்சிங்களா? சரிங்க. நீ சாயந்தரம் கிடந்த ஒரு 4 உருப்படி இருக்கு. எங்கிங்கண்ணா? அந்த இடத்துல. ஓ அப்படிங்களா? இந்த இடத்துலிங்களா? ஓ நான் ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த இடத்துல ஒரு யானை பார்த்தேங்க. பகலே பார்த்தேன். அது பகலே நைட்டு எந்த நேரம் எனி டைம் சுற்றி அப்படிங்களா? ஓ எப்போ வேணும் இருக்கும் பார்த்தா வரேன்னு வெளியாளுங்களா? ஓ சரி சரி. யானை மட்டும் தான் இருக்குங்களா இல்லை வேறு ஏதாவது இருக்குங்களா? இல்லாமல் இந்த காட்டருமே கரடி அது மாதிரிலாம் இருக்குது. ஓகே ஓகே. ஊருக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா தொந்தரவு அந்த மாதிரிலாம் யானைகளாக இருக்குங்களா? அந்த மாதிரி இருக்குங்க. ஓ சரி. இது ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இந்த ஊரில் அந்த மாதிரி? ஆ பண்ணியிருக்கேன். இந்த இதில் டெய்லி இந்த வீடு அந்த மாதிரி. ஓ ஓ உடைத்தளி. ஓஹோ சரி 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 சரி. மற்றபடி ஆலைகளோட தொந்தரவு பண்ணதில்ல? ஆலை 2009 ஒரு 5 வருஷத்தில் அடிச்சு. அப்படிங்களா? ஓ ஓ இந்த மெயின் ரோட்டில் வச்சு. சரிங்க சரிங்க. ஒரே வாரத்தில் 2 பேர் ஒரு ஊரால் இங்கே எஸ்டேட் வேலைக்கு போயிட்டு மேலாங்க. ஓ ஓ ஓ ஓ நைட்டுங்களா பார்க்கலங்களா? இந்த இடத்துல சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு. 6 மணிக்கு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு வந்திருக்கப்பட. சரிங்க. ஓ பஸ் எது வரைக்கும் வருதுங்கண்ணா உங்களுக்கு? அந்த கரிக்கூர் கரிக்கூர் வரைக்கும் தான். கரிக்கூர் கீழே வந்து பஸ் கிடையாது. போட்டிருந்தாங்க ரோடு செல்லன்ட்டு அப்படி நீ படிக்க. ஓ அப்படிங்களா? இந்த இடத்துல ரொம்ப ரோடு மோசம். கரிக்கூர் கீழே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. அது அது வரைக்கும் ரொம்ப மோசம். ஆமாம் ஆமாங்க. அதுக்கு இந்த பக்கம் ரோடு நல்லா இருக்கும் போல இருக்குது. ஓ கீழே சாமக்கூடல் வரைக்கும் ரோடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நீ படிக்கோங்க. அது ரோட்டு போட்டதே பஸ் விடுவோம். ஓ ஓ இப்போதைக்கு நீங்கள் பஸ்ஸுக்கு போகணுன்னா கரிக்கூர் தான் போகணும். ஆ கரிக்கூர் போகணும். நடந்து போனோம் இல்லாட்டி லோக்கல் வண்டிக்கு தான் போகணும். லோக்கல் வண்டியா? லோக்கல் வண்டி இருக்குங்களா? வண்டி இருக்குது. நம்ம வாடகை தான் பிடிச்சி போகணும். வாடகைங்களா? எந்த ஜீப் அந்த மாதிரிங்களா? ஜீப்பு பேசி அந்த மாதிரி. ஓ ஜீப்பில் இருக்குங்களா இந்த பக்கம்? ஆ இருக்குது. சோலூர் மட்டத்தில் இருக்குது. சோலூர் மட்டத்தில் இந்த இருக்குங்களா? ஓ இங்கே வச்சுருப்பாங்க 2 மணிக்கு. ஓ இந்த ஊரில் இவங்க வச்சுருக்காங்க. ஓ சரி சரி. ஓ ஜீப்புக்கு எவ்வளோ போனீங்க போனால் இங்கிருந்துங்க? ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஒரு ஆளுக்கு 100 ரூபா. எங்கேங்க? சோலூர் மட்டம். ஓ சரி சரி சரி. ஓ ஏதாவது நல்லா கேட்டால் வந்து பார்த்தா ஒட்டுக்க வண்டி பிடிச்சி போய்ப்பீங்க. ஓ சரி சரிங்க. மற்றபடி பஸ்ஸுக்கு போகணும் மதன்னா நீங்கள் கறிக்கிறது போகணும். இப்போ வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்க எஸ்டேட்டுக்கு, அப்போல்லாம் எப்படி போவீங்க? காலைல ஒரு 9-8 ஆ 9 மணிக்கு அப்படி நடந்து போனால் போயிட்டு நடந்து நடந்து போகணும். 5 பேர் போகும்போது ஒரு பையன் இல்லை. ஓ சரிங்க. ஒரு ஆளுக்கு போனால் கொஞ்சம் பையன். இப்போ இந்த வந்து இந்த மெயின் ரோட்லேயே போகணுங்களா வேறு ஏதாவது சார்கிட் வழி இருக்குங்களா உங்களுக்கு? மெயின் ரோடில் தான். மெயின் ரோட்லேயே தான். ஓ மெயின் ரோடில் போய் கறிக்கூர் வரைக்கும் நடந்து போய் அப்புறம் அதுக்கு மேலே பஸ் பிடிச்சி போகணுங்களா? ஓ சரி 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 நல்லதுண்ணா நல்லா. இன்னும் ஊர் கீழே வரைக்கும் இருக்குங்களாண்ணா? கீழே வரைக்கும் இருக்கு. அப்படியே கீழே தான். எந்த ரோடுங்க? ஆமாம் ஆமாங்க. அது கீழே அதான் சாமோடு போகிறோம். அதை சாமோடில் அந்த ரோடு இதில் போய் ஜாயின் ஆகிருங்களா? இல்லை ஜாயின். இது இந்த பஸ்ஸோட சரி. ஓ அது ஈபி பஸ் தெரியும். ஆமாங்க ஆமாங்க. அதோட சரி. ஓ சரி 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 நல்லதுண்ணா பார்க்க. இதுதான் வந்து பங்களப்படுகை அப்படிங்கிற ஒரு கிராமம். இங்கே சில வீடுகள்லாம் இருக்குது, வழி போகுது. நம்ம இது வரைக்கும் கீழே போய் பார்த்து வரலாம். நம்ம பைக்கில் வந்தால் இது வரைக்கும் தான் வரும்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னார். ஸோ நம்ம வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டோம். நிறைய ஆடுகள் போகுது. ஆடுல ஓடியது ஏய் ஏய் ஏய்
நான் காரமடையிலேருந்து வர்றேங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். ஆமாங்க, உங்கள் கிராமத்தை பார்த்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தேன். அப்படிங்களா? சரி சரிங்க. எத்தனை வீடு இருக்குங்க? நாங்கள் 40-45 வீடு இருக்குங்களா? ஓகே. உங்கள் பேருங்க? முருகேசு. என்ன தொழில் உங்களுக்குலாம்? கூலி தொழில். கூலி தொழிலுங்களா? கூலிங்னா எஸ்டேட் வேலைங்களா? எங்கே போவீங்க எஸ்டேட்டுக்கு? ஓ சரி சரி சரி. உங்களுக்குள்ள தோட்டத்தில் இருக்குங்களா சொந்தமாக? இருக்குது. அப்படிங்களா? இங்கே சுற்றி இருக்குங்களா? ஓ, என்ன இருக்குங்க தோட்டத்தில்? தோட்டத்தில் குறுமிளகு, காப்பி, பஞ்சு, இந்த மாதிரி. ஓ சரி சரி சரிங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானை இந்த மாதிரிலாம் இப்போ இருக்குங்களா? யானை இருக்கு. யானை இருக்குங்களா? யானை இருக்குது, சிறுத்தை இருக்குது, ஏருமை இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. ஊருக்குள்ளே வருங்களா? பக்கத்தில் வரும். பக்கத்தில் வரும். அப்படிங்களா? சரி சரி சரி. ஊருக்குள்ளே வந்து எல்லாம் தொந்தரவுள்ள பண்ணுறது பிறந்ததில்ல. சரி சரி சரிங்க. காரமடையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. காரமடைக்குனாலும் சரி, இன்றைக்கி அந்த ஒரு ஒரு மாதம் மடி இங்கே வந்திருந்தேங்க, சக்கப்படிக்கு வந்திருந்தேங்க. சக்கப்படியில் சிவசாமி இருக்கார் இல்லைங்க, அவர் இன்னொரு இடத்துல நான் பார்த்துருந்தேங்க வெளியே. ஒரு 2-3 மாதம் மடி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பழக்கம் இருந்தது. சரி, சக்கப்படியெல்லாம் வந்து பார்த்துட்டு போனேன். சரி, அதனால் இன்றைக்கி வந்து பங்களப்படியே சாம கூடலாம் இருக்குன்னு சொன்னார். சரி, அப்படியே எல்லாத்தையும் கிராமத்தில் பார்க்கலான்னு சொல்லி வந்தேங்க. சரி சார் சரி. அப்படிங்களா? சரி சரி. ஊர் ஃபுல்லாக அப்படியே பார்த்தா சுற்றி பார்க்கலாங்க. சரி சரி. சரி, கீழே பாட்டு அண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கம். காரமடையிலேருந்து வர்றேங்கண்ணா. உங்கள் ஊரெல்லாம் பார்க்கலான்னு வந்தேன். சரி. என்ன உள்ளே இருக்கீங்களா? இருக்கு. வழி எந்த பக்கம் இருக்கீங்களா? வழி இதெல்லாம் கவர்மெண்ட் வீடுங்களா? 6000 இருக்குங்களா? எத்தனை வீடு 6000 இருக்குங்க இந்த ஊருக்கு? 3 வீடுங்களா? சரி சரிங்க. கீழே வழி இருக்குங்களா வண்டி போறக்கு? இருக்குங்களா? அண்ணா, காரமடை ஜெய் ஸ்ட்ரிப்பு. காரமடை சொந்த ஊர் காரமடைங்க. காரமடை ஜெய்ஸ். என் பேர் வந்து ஜெயராஜுங்க. காரமடை ஜெய் ஸ்ட்ரிப்னு இருக்குங்க. இங்கே சக்கப்படைகளை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். சரி, இன்றைக்கி இங்கே சாமக்கூடல இங்கே பங்களப்படைகளாக பார்க்கலாம்னு சொல்லி வந்தேங்க. சுற்றி எத்தனை ஊர் இருக்குங்க இங்கே? 2-3. என்னென்ன ஊர் இருக்குங்க? ஏதுங்க? போங்கமுக்கன்களா? ஓ சரிங்க. ஆ சரிங்க. சாமோடல் அந்த ஒரே வழிதான் இல்லைங்களா? அதில் போனால் ஓ அந்த ரோடு இதில் தான் வருங்களா?
ஓ இப்படி சுற்றி இதில் தான் வருங்களா? ஓ சரி 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 சரி. ஓ இந்த வழி இது வந்தால் இதில் தான் கீழே போவாங்களா? சரி சரி. அது மாமே வந்ததே கண்ணீர் பார்க்க. அம்மா வணக்கங்கம்மா. அம்மா காரவனிலேருந்து வர்றேங்கம்மா. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்கள் கிராமெல்லாம் பார்க்கலான்னு வந்தேங்க. காரமணியில் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கலாத்துக்குமே. சரி, இன்றைக்கி இங்கே சுற்றி இருக்கிற கரிக்கியூர் வந்துருந்தேங்க. கரிக்கியூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கப்படை ஒரு டைம் வந்திருந்தேன். சரி, இங்கே இருக்கிற சாமக்கூடல் சொன்னாங்க, பங்களப்படை சொன்னாங்க, அப்படியே சரி இங்கே பங்களப்படையெல்லாம் பார்க்கலான்னு வந்தேங்க. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கம்மா? 40 வீடு இருக்குங்களா? சரி, கவர்மெண்ட் வீடெல்லாம் இங்கே இருக்குங்களா? இல்லைங்க, இப்போ தான் 3 வீடு கட்டிட்டுருக்காங்களா? ஓ, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வீடுலாம் கிடையாது, எல்லாமே சொந்த வீடுக்கு தான். சரி, ஓ சரிங்க. ஓ ஓ ஓ, எத்தனை வருஷம் முன்னாடி கட்டி கொடுத்தோங்கம்மா? ஓ, ரொம்ப வருஷமாச்சு. சரி சரிங்க. ஓ இப்போ தான் ஃபஸ்ட் வருஷம், இப்போ 3 வீடு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் 3 வீடு ஆர்டர் ஆயிருங்க. ஓ சரி சரிங்க. திருப்பி இந்த வீடெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களாம்மா இது போக 3 வீடு போக? ஓ ஓ சரி சரிங்க. ஓ இப்போ தான் எழுதி போட்டிருக்காங்களா? ஓ பேர் வரல. ஓ சரி, இப்போ தான் 3 மட்டு வந்திருக்குது. ஓ சரிங்க. எல்லாமே வீடுலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தாங்களா எல்லாமே? இல்லை, நிறைய டேமேஜான வீடுகளும் நிறைய இருக்கும் போல இருக்கு. சரி சரிங்க. இப்போ தான் ஒன்றா வந்துட்டு இருக்குங்க. சரி சரி. உங்களுக்கு என்ன தொழிலுங்கம்மா இங்கெல்லாம்? காப்பி கடைக்கு தான் வேலைக்கு போகிறோம். காப்பி கடை எஸ்டேட்டு. ஓ சரிங்க. எங்கெங்கே போவீங்க? ஓ குள்ளங்கரையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. குள்ளங்கரை, கண்டிப்பட்டி, அந்தியரை இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டேங்க. அதுக்கு பின்னாடி தான் அப்படியே இந்த பக்கம் வந்ததுங்க. குள்ளங்கிரிக்கு தான் நம்ம வேலைக்கு போய். ஓ சரி சரிங்க. டெய்லி எப்படிங்கம்மா போயிட்டு வருவீங்க வேலைக்கு? சாயங்காலம் 5 மணிக்கு வண்டி வருது. இங்கே அந்தியரைக்கு கொண்டு வந்துட்டு. எஸ்டேட் வண்டி வருங்களா? ஓ ஓ, வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, திருப்பி வந்து வேலையை முடிச்சு கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஓ சரி சரிங்க. அது என்ன உடம்புக்கு எல்லாம் இப்போ அமைப்பு போனாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன தொந்தரவு உடம்புக்குள்ளே இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டல் எஸ்டேட்லேருந்தே பார்த்துக்குறாங்க. அங்கேயும் பார்த்துக்குறாங்க. ஓ சரி சரி சரி. ஒரு காய் வெட்டினாலும் சரி, ஒரு கால் வெட்டினாலும் சரி, எல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் அங்கேயும் பார்த்துக்குறாங்க. ஓ ஓ ஓ, 5 மணிக்கு கொண்டு வந்து இங்கே 5:30 கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆ சரிங்க. 5 மணிக்கு காய் விடுவாங்க. ஓ சரிங்க. இந்த பஸ்ஸுக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னா கரிக்கூர் தான் போகணுங்களா? கரிக்கூர் வரைக்கும் சோழ மட்டம் வரைக்கும் எதில் போவீங்கம்மா? ஓ ஜீப் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? ஓ சரிங்க. வாடகை பிடிச்சி? ஓ சரி சரி. 1500 எது வாடகைங்களா? ஓ அப்படிங்களா? 1500. ஓ ஓ, அதாவது ஒரு வண்டிக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அந்த மாதிரி போவீங்க இல்லைங்களா? ஆ சரி சரி. கஷ்டமாக தான் இருக்குது வண்டி. ஓ 1500. ரேஷன் இதெல்லாங்க? இங்கே கொண்டு வந்துடுறாங்களா? ஓ சரிங்க. ஓ இங்கே ஊருக்குள்ளே கொண்டு வந்து போட்டுறாங்களா? ஓ சரிங்க. ஓ கோத்திமுக்கையிலேருந்து வண்டியில் கொண்டு வந்து இங்கே வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. ஓ சரி சரிங்க. ரொம்ப தூரம் தான், ஆனால் எனக்கு என்னாலே இங்கே அரிசி கொண்டு வந்து போடுவோம். ஓ ஓ, அங்கே தான் போய் வாங்கிட்டு இருந்தோம். ஆ ஆ, ஆனால் இப்போ இங்கே பக்கத்துலேயே கொண்டு வந்து. ஓ சரி சரி. யானை கலாட்டெல்லாம் இங்கே இருக்குமா? இருக்கேன். ரோட்டுக்கே தான் வந்து. ரோட்டுக்கே வந்துருதுங்களா? ஒன்று ரெண்டு கூட ஆள் போக முடியாது. ஓ சரி சரிங்க. ஒரு மாசம் வரும்போது ரோட்டோரத்துலன்னு பார்த்தேங்க. ஒரு 12 மணி இருக்கு, மதியம் 12 மணிக்கு ஒரு யானை பார்த்த ரோட்லயே, ரோட்டோரத்துலயே நின்று இருந்தது. வந்தா பகல்லயே வருங்க? ஓ பகலையும் வருது, நைட்டும் வரும். எப்ப வேணா வரும் இல்லைங்களா? பகல் நைட்டு எப்ப வேணா வரும். அப்படிங்களா? எல்லா மிருகங்களும் அந்த காட்டில் தான். ஓ ஓ ஓ சரி சரி சரிங்க. ஊருக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கலாட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்களா யானைங்க?
ஊருக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை என்ன வெளியே போகிறாங்க இல்லைங்களா? சொந்த தோட்டம்லாம் கீழே இருக்குமா? யாருக்கும் இந்த ஊரில் யாருக்குமே கிடையாதுங்களா? ஓ ஓ ஓ, ஒன்று ரெண்டு பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இல்லை. ஓ சரி சரிங்க. ஓ ஓ ஓ, இங்கே குழந்தைங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போகிறது வர்றதுங்க? எங்கீங்க? நான் அஞ்சாவது வரைக்கும் இப்போ பிரச்சனை இல்லை, உள்ளூருக்குள்ளேயே ஸ்கூல் இருக்குது. அதுக்கு மேலேனா நீங்கள் கறிக்கூர் நான் சோலூர் மட்டும் அனுப்பணும். ஓ சரி சரி. இங்கே பஸ்ஸில் வரதில்லைங்கம்மா? ஓ சரி சரிங்க. ஏன்னா கறிக்கூர்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா நானும் 2 டைம் வந்திருக்கேப்பா, இதோட 2வது டைம் வர்றேன். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அந்த 2 கிலோமீட்டர் தாண்டிட்டம்னா ரோடு நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே வரல. சரி சரிங்க. எத்தனை பேர் சேர்றாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து வாடகை வந்து மாறு. சரிங்க. இப்போ மளிகை செலவு மற்றெல்லாம் வாங்குவோன்னா சோலூர் மட்டும் தான். சோலூர் மட்டும் கோத்தகிரி. ஓ, மெயினாக உங்களுக்கு வந்து மெயின் ஜங்ஷன் பார்த்தோன்னா வந்து கறிக்கூர் எடுத்தது சோலூர் மட்டும் தான். சோலூர் மட்டும் தான், அதுக்கு மேலே போகணுன்னா தான் கோத்தகிரி இல்லைங்களா? ஓ சரி சரி. இங்கே பக்கத்துலேயே ஒரு ஆள் மேட்பாளையத்துலேருந்து ஒரு ஆள் காய்கறி கொண்டு வருவாங்க. ஓ சரிங்க. அங்கே செலவு வாங்குறோம். இல்லாதது சோட்டு மட்டும் போய். ஓ, இந்த வண்டியில் வந்து அந்த பிக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வர்றாங்களா? ஓ சரி சரி. அந்த மாதிரி சில கிராமங்கள் நானும் பார்த்துருக்கேன், அங்கேயும் வர்றாங்க. ஓ சரி சரி. உணவு பார்த்தா கரண்ட் அதே மாதிரி நல்லா கிடைக்குங்களா? கரண்டெல்லாம் இருக்கு, எல்லா வீட்டிலும் கரண்ட் இருக்குங்க. ஓ சரி. இப்போ வீடுங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கட்டினா பழைய வீடுகளாக இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு 3 வீடு ஆர்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது போக வீடுகளாக எழுதி கொடுத்துருக்கீங்கன்னா இன்னும் ஆர்டர் ஆகலாம்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஓ சரி. மற்றபடி பார்த்தோன்னா வந்து மற்ற வசதியெல்லாம் போக்குவரத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரோடு இருக்குதுனால பார்த்தீங்கன்னா ஜீப் பிடிச்சி போயிட்டு வந்துக்கிறீங்க. சரி 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 சரி. வண்டியில் போட்டிட முடியும். வண்டி தான் கரடியெல்லாம் இருக்குங்களாம்மா? ஓ ஓ. அப்போ ஆனால் பகல்லையும் இருக்கலாமா? இப்போ வந்து பகல்லையே இருக்குமா? ஓ ஓ, பார்த்தா போகணும். ஓ ஓ, ஆடு மாடு மேய்க்க போகிறீங்கன்னா நீங்கள் உள்ளே போனாலும் பார்த்து தான் போகணும். உள்ளே வந்து யானைகள்லாம் இருக்கும். ஓ, நம்ம தான் பார்த்து போய் வந்துக்கணும். ஓ ஓ, நைட்டு தான் சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர முடியாது, போக முடியாது, வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பகல்லையே வந்து பார்த்தோன்னா வந்து ஆடு மாடு மேய்ச்சாலும் பார்த்தா போகணும், பார்த்தா வரணும். ஓ, இதுக்கு கீழே இருக்கிற கிராமம் எல்லாமே அப்படி தான் இருக்குமாம்மா? அது வரைக்கும் தான் இருக்குது இருக்குங்க. நம்மளே இப்போ வந்து வெளியால் வந்தாலும் கொஞ்சம் பார்த்தா போகணும், ரொம்ப பார்த்தா போகணும். ஏன்னா உங்களுக்கு கூட ஓரளவுக்கு தெரியும், ஆனால் எங்களை மாதிரி அளவுக்குலாம் தெரியாது. ரொம்ப பார்த்தா போகணும் இல்லைங்களா? சரி 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 சரி. நல்லதும்மா. அப்படியே கீழே வந்து சாமக்குடல் ஊருக்கு போய் பாட்டு வருங்கம்மா. இந்த ரோடு அப்படியே போகிறங்க, அங்கே சக்கப்படியை போய் இப்படி சுற்றி இப்படி வருங்களா மறுபடி? சரிங்க சரிங்க. முடியூர் போய் அதுக்கு அந்த சைடு கொஞ்சம் வலிப்போனா கீழே ஒரு ஃபுட்பாத் போகும், அது சக்கப்படிங்க. சரிங்க. அது சைடு வக்கண மரம். ஓ சரி சரி. சாமக்கூடாது. சரி சரி சரி. கொக்கோடுனா வக்கண மரத்துக்கு மேலே போகணும். வக்கண மரத்துக்கு மேலே போனால் கொக்கோடுங்களா? சரி சரிங்க. சரி, இன்னைக்கு சாமக்குடல் வரைக்கும் பாட்டு பார்த்தா அடுத்த வர வேணா கொக்கோடு போய்க்கலாம். ஏன்னா ரொம்ப தூரம் சுற்றுற மாதிரி இருக்கும், மழை வர வர்ற மாதிரி இருக்கு. எதுமா எதுமா? வண்டி இருந்தால் வண்டி எடுத்து. வண்டி இல்லை, வண்டியில் வந்திருக்கேன். பைக்கு தான். சரி 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 சரி. நல்லதும்மா நல்லதும்மா, வரேங்க. ஆ பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க, சந்தோஷமாக பரவாயில்லைங்க. வரேங்கம்மா வரேன்.
பங்களாப்படுகை அப்படிங்கிற ஒரு மலை கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 40-45 வீடுகள் இருக்கிற கிராமம். இதுக்கு மேலே நம்ம கீழே போய் அடுத்து என்ன கிராமம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. கீழே வந்து ரோடு இருக்குது. இந்த ரோட்டில் போய் தான் நம்ம அடுத்த கிராமங்களுக்கு போக போகிறோம். மேலே வந்து மலை வர்றதுக்கு ரெட்டியாக இருக்குது. ஆனால் இந்த ரோடு தான் அப்படி கீழே போய் அதிலே ஜாயின் ஆகிறீங்களா? ஓ சரி சரிங்க. எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு தெரியல, அங்கே போய் பார்த்தப்பான்னு புரிஞ்சுதுங்க. இந்த ரோடு பார்த்தோன்னா அப்படி போய் சுற்றி இப்படி கீழே போய் அப்படி போகுங்க. சரி சரி சரி, நல்லதுண்ணா வரேங்க.